தேசம் அரசியல் களம். பத்திரிகையாளர் குணாலன் மணியம் எழுதுகிறார். ஒற்றுமை அரசாங்கம் அமைக்க முயல்வது மக்களுக்கு இழைக்கப்படும் மாபெரும் துரோகம். தான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் கருத்து. நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடிக்கு ஒரு தீர்வாக ஒற்றுமை அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் என்று கூறுவது நாட்டு மக்களுக்கு இழைக்கப்படும் மாபெரும் துரோகமாகும் என்று மாயிக்கா தேசிய தலைவர் டான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். ஒரு நாட்டில் ஜனநாயக முறைப்படி ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இருக்க வேண்டும். மக்கள் விரும்புகின்ற ஜனநாயக அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு பொது தேர்தல் தான் சிறந்த முடிவாகும் என்று நாடாளுமன்ற மேலவை தலைவருமான டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்தார். நம்பிக்கை கூட்டணி அரசாங்கம் 2 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி புரியாத நிலையில் பெரும்பான்மை ஆதரவை இழந்த கட்சி கவிழ்ந்துள்ளது. அக்கூட்டணி மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்களுக்கு அவர்கள் செய்திருந்த அதர்மத்தின் விலைதான் இந்த ஆட்சி இழப்பு என்று டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் வர்ணித்துள்ளார். பொது தேர்தலின் போது வானுக்கும் விண்ணுக்கும் வாக்குறுதிகளை அழித்தளித்துவிட்டு அரசாங்கத்தை அமைத்ததும் அந்த வாக்குறுதிகள் புனித நூலா என்று வியாக்கியானம் பேசினார்கள் தான் இந்த நம்பிக்கை கூட்டணி அரசாங்கம். நம்பிக்கை கூட்டணி ஆட்சி கவிழ்ந்ததற்கு அம்னோவும் பாரிசான் நேஷனலும் தான் காரணம் என்று சிலர் எங்கள் பக்கம் விரல் நீட்டுகிறார்கள். ஆனால் அந்த கூட்டணி அரசாங்கம் முடிந்ததற்கு அவர்களுக்குள் பரஸ்பர உறவும் நம்பிக்கையும் இல்லாததுதான் காரணம் என்று டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டினார். தற்போதைய நிலையற்ற அரசியல் சூழல் நாட்டுக்கு ஆபத்தானது. இதனை உடனடியாக சரி செய்வதற்கு உகந்த ஆலோசனை நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு பொது தேர்தலுக்கு வழிவிடுவதுதான் நல்லது. மக்களே புதிய அரசாங்கத்தை தேர்வு செய்யட்டும். இதுதான் உண்மையான ஜனநாயகம். இதை விடுத்து ஒற்றுமை அரசாங்கத்தை உருவாக்க முயல்வதானது மக்களாட்சி முறையை கொலை செய்வதற்கு சமமாகும். மேலும் இத்தகைய முடிவு உலகளவில் நாட்டின் தோற்றத்திற்கு இழுக்கை ஏற்படுத்தும் என்றார் டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன். நல்ல காலம் நமக்கு மலாய் சுல்தான்களின் ஆட்சி முறை இருக்கின்றது. ஆதலால் மாட்சிமை தங்கிய மாமன்னர் நடப்பு சூழலை நமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். இல்லையேல் என்ன நடக்கும் என்று யோசியுங்களேன் என்று டான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் மேலும் சொன்னார். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேசம் தொலைக்காட்சியை பின்பற்றுங்கள்.